சோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு கதை இருக்கு ஒரு பிரெஞ்சு ரீமேக் அது நீங்க கேட்கணும் டபுள் ஹீரோ படம் நாங்க டபுள் ஹீரோ படம் நான் பண்றது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன் அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகா இருந்துச்சு அடுத்தது யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன் நாக் சார்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அவ்வளோ அழகான ஒரு படம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்களோ இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ அந்த மாதிரி நட்புக்கு வந்து இலக்கணமே கிடையாது ரெண்டு பேரும் வந்து பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நட்பு வந்து எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது அப்படி லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃபே வேறு மாதிரி மாறிடும் நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க எப்போ கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க நீங்கள்லாம் எனக்கு இருக்கீங்க எனக்கு தெரியும் நான் எவ்வளவோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் அன்புக்கு முதல்ல நன்றி இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம் திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம் நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம் நாலு அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்திருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி 24 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி பார்ப்போமான்னு தெரியாது 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்றைக்கி நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தனோ அந்த நட்பு இன்றைக்கும் அப்படியே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழாக இருக்கும் டைட்டிலும் அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா சூர்யா தான் ஞாபகம் ஒரு தளபதி அதில் வந்து ரஜினி சார் மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் வேறு வேறு லாங்குவேஜ் அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பர்ஃபாமன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம் ரெண்டு பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம் ஸோ எனக்கு ஒவ்வொரு நாள் நடிக்கும் போதும் வம்சிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும் ஸோ மறுபடியும் இந்த படம் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆண்டவன் தேங்க் பண்ணிக்கிறேன் இன்னொன்று இந்த படத்தில் இருக்கிற டீம் எல்லாருமே லக்கி சாம்னு தமிழாவை சொல்லிட்டாங்க ஸோ இந்த படத்தில் அவங்களும் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு எனக்கு இருக்கிற சீன்ஸ் இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமிழாவனோட சண்டை போட்டுட்டே இருப்போம் ஏன்னா எனக்கு க்ளோஸ்அப் எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு க்ளோஸ் அப் எடுப்பாங்க டேக் முடிஞ்சிடும் பட் தமிழாவுக்கு க்ளோஸ் அப்னா வந்து நாங்கள்லாம் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு வரமாக போயிடும் ஏன்னா வினோத் சார் வந்து ஒரு 1 hour லைட் பண்ணுவார் உட்காந்து லைட்டு வைப்பார் அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார் அப்புறம் திரும்ப லைட் வைப்பார் அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார் என்ன பிரச்சனைனா அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம் அவங்க ஃப்ளாஷ் பல்பு மாதிரி நம்மலாம் கண்ணு போயிடும் ஸோ அது டெய்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நிறையா சண்டை வரும் ஸ்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் டெஃபினட்டாக இந்த சீன்ஸ் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்புகிறேன் இந்த படத்துக்கு அதுக்கப்புறம் பிஎஸ் வினோத் சாரோட ஒர்க் ஆகட்டும் பிரவீன் சாரோட எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும் சுனில் சாரோடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அவர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அங்கே இந்த சொல்லிகிட்டே இருந்தார் பாருங்கள் சார் எந்த சாங்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள் ஐட்டம் சாங்க்கு தான் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னாரு கரெக்டாக நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் மோர் வரை கேட்டு வாங்கிட்டீங்க ஸோ உங்களுக்காகவே வந்து உள்ளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் அவர் அதான் சொன்னாங்க படம் ரொம்ப ஸ்டைலாக கிளாஸாக இருக்கேன்னாங்க இல்லவே இல்லை என் கேரக்டர் ரொம்ப லோக்கலு கிளாஸ் ஆக விடவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் வச்சுருப்பாரு தமனா வர ஃபஸ்ட்டு சீன் இருக்கும் அதில் அவங்க நடந்து வருவாங்க அப்போ நான் பார்த்துட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க ரோட்டில் பார்க்கவே முடியறது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம கேரக்டரு ஸோ படத்தில் வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு சீனுமே நான் வந்து சொன்னது என்னென்னா ஒரு நைட் ஷோ பசங்க ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு பீச்சில் போய் அரட்டை அடித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ படம் ஃபுல்லாக அந்த மூடு இருக்கும் ஒரு சீன்லேயே வந்து ஹியூமரும் இருக்கும் அதே சீனில் எமோஷனும் இருக்கும் அந்த மாதிரி சீன் எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ம் அடாப்ட் பண்ணாலும் அந்த படத்துடைய ஒரு அழகு மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு சீன்லேயும் அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு அண்ட் மியூசிக் கோபி சுந்தர் சார் சூப்பர் மியூசிக் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் கார்க்கிக்கு பெரிய நன்றி சொல்லணும் கார்க்கி வந்து மதன் கார்க்கி உட்கார்ந்து அத்தனை தடவை கரெக்ட் பண்ணியிருக்காரு அந்த வார்த்தைகள் அந்த மியூசிக்கில் அவ்வளோ அழகாக உட்காரணவருக்காக கேட்கும்போது சூப்பராக இருக்குது சிங்கர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி அனிருத் ஆகட்டும் ஹரிச்சரன் கார்த்திக் எல்லாரும் அவ்வளோ மெனக்கெட்டு அதுக்கு அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே வந்து சுச்சுவேஷனாகவே வரும் ஸோ நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அதை கேட்பீங்க அண்ட் பிபி சார் இந்த படம் வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த படத்தை வந்து
இப்படி செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு மூணு கண்ட்ரீஸ்ல ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் படம் பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி தான் வீடு வேணும்ட்டார் டைரக்டர். ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் தேடிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி வீடு கிடைக்கல. கடைசியில் வந்து ஒரு பெரிய செட் போட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு ஸ்னீல் நாள் அங்கே ஷூட் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பேன், எப்போ இந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஏஸ்தட்டிக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு பெரிய சப்போர்ட் பிவிபி சார். இங்கே முக்கியமாக இன்னொருத்தர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கல்பனா மேடமை. கல்பனா மேடம் வந்து ஷூட்டிங் காலில் வந்து நீங்கள் கூட நடிக்க வேண்டியது லாஸ்ட் டே ஷூட்டிங், டைரக்டர் கூப்பிட்டு அம்மா தவறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், எனக்கு அப்பவும் அவங்க இல்லைங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா வந்து மோனே மோனேன்னு அவ்வளோ பாசமாக டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க. இளையராஜா சாரோட ஃபேனு, பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு, அவ்வளோ பிடிக்கும். அவங்க இங்கே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டப்பனும் போது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்க இல்லை இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்கள இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு இங்கே எனக்கு இன்னொரு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இங்கே நான் இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனக்கு புதுசாக கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு, அவர் யாரோ இல்லை, ஆக்சுவலாக ஒரு நம்ம அண்ணா நியூஸில் படித்தவர் தான். இங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் என்ன மாதிரி அமெரிக்கா போயிட்டு அப்புறம் திரும்பி இங்கே வந்துட்டார். எப்படி வந்து மனோராகம் கார்த்திக் வந்து நமக்கெல்லாம் வந்து லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரோ, மிஸ்டர் சந்திரமௌலி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரோ, அப்படி ஆந்திராவில் வந்து எல்லாருக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு, நமக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நமக்கு எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டைலாகை நமக்கு சொல்லி கொடுத்தார் அவர் தான். அவர் மேலே வரும்போது நான் சொல்ல சொல்கிறேன், நாக் சார் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தம்பி மாதிரி பார்த்துட்டாரா ராஜா மாதிரி பார்த்துட்டாரான்னு சொல்ல தெரியல. பிகாஸ் நாக் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டாங்க, டெய்லி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன் பிரேக்கில். என்ன சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன்னாரு, ஆமாம் சார் எப்பவுமே பண்ணுவேன் ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸ்பீட் பிரேக்கர் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன். லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு போனால் ஸ்பீட் பிரேக்கரை அங்கே காணோம், எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டார் சார். அவன் ஃப்ரீயாக சைக்கிள் ஓட்டுட்டோம் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார். நான் தேங்க்யூ சொல்ல முடியாது, ஏன்னா இதற்கு புதுசாக கிடைச்ச ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு. சார்கிட்ட அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எப்படி சார் இப்படி யங்காகவே இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவார், அவ்வளோ மெனக்கெடுவார், சீக்கிரமாக படுத்துடுவார், கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், லைஃப்பில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், லெட்ஸ் ஹேண்டில் இட். அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்தோம்னா சீக்கிரம் வயசாயிரும்னு சொன்னார். ஸோ அது நான் நாக் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன். இப்போது எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் நாக் சார் கூப்பிட்டு பேச முடியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக கிடைச்சிதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.